தூத்துக்குடினாலே மக்ரோன் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அங்க கிடைக்கிற மக்ரோனோட டேஸ்ட் இருக்கு பாருங்களேன், வேற லெவல்ல இருக்கும். இந்த மக்ரோன் எப்படி செய்யறாங்க உங்களுக்கு தெரியுமா? வாங்க காட்டுறேன். மக்ரோன் செய்யறது பயங்கர சிம்பிளான ப்ராசஸ் தான். முதல்ல முட்டையை உடைச்சு அதுல இருந்து வெள்ளக்கருவை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு நிறைய சர்க்கரையை எடுத்து கிரைண்டர்ல கொட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தனியா எடுத்து அந்த வெள்ளக்கருவையும் அது மேல கொட்டிட்டு ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ண விட்டுறாங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்கு அந்த கிரைண்டர்ல. கொஞ்ச நேரத்துல பார்த்தா நல்லா வெள்ளை கலர்ல ஸ்னோ மாதிரி நல்லா கிரீமியான டெக்ஸ்டர்ல அது ரெடி ஆயிருது. நெக்ஸ்ட் இந்த ஸ்னோக்கு மேல முந்திரி பவுடர் ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்காங்க. அதை பக்கவா கொட்டி விட்டுட்டு நல்லா கையை போட்டு பக்கவா கிண்ட ஆரம்பிச்சிடறாங்க. அவ்வளவுதான் மக்ரூனுக்கு தேவையான மேட்டர் ரெடி. அடுத்து பேப்பர்ல ஒரு பொட்டலா மடிச்சு இதை எடுத்து அது உள்ள போட்டு நம்ம மருதாணி போடுற மாதிரி வச்சு புளிய ஆரம்பிச்சிடறாங்க. பாக்கத்தையே சூப்பரா இருக்குல்ல, எங்க குடுங்க நானும் புளிஞ்சு போறேன் சொல்லிட்டு வாங்கி புளிஞ்சு பார்த்தேன். எப்படி சமயம் என்னப்பா மக்ரூன் ப்ராசஸ் இவ்வளவு ஈஸியா இருக்கு நீங்க நினைப்பீங்க, ஆனா அடுத்த ப்ராசஸ் தான் ரொம்ப கஷ்டம். என்னன்னா அந்த மக்ரூன்ஸை வந்து 8 மணி நேரம் ஹீட்லயே வைக்கணுமா, நம்ம வீட்டுல எல்லாம் வைக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி 8 மணி நேரம் வச்சா தான் நல்லா சுவையான மக்ரூன் கிடைக்கும் அப்படின்னு உங்க சொல்றாங்க. யாருக்கெல்லாம் தூத்துக்குடி மக்ரூன் பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.